நமது நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நேயர்களே, இந்த வீடியோவில் நிறைய பேர்களுக்கு ஏற்படுகிற சந்தேகம், இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, அபிஜேத் முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, இப்போ கூட இந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணது அபிஜேத் முகூர்த்தத்தில் பண்ணாங்களாமே, அது என்ன சார் அபிஜேத் முகூர்த்தம், அது எத்தனை மணிக்கு வரும், தினசரியும் வருமா, அது எப்படி பயன்படுத்தலாம், நாமளும் செய்யலாமா, ஒரு வீடு வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணலாம், இதெல்லாம் இப்படிப்பட்ட முகூர்த்தங்களை பயன்படுத்தலாமா, இப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது என்றைக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன செஞ்சால் இதை விட பெட்டராக இருப்போம் அப்படின்னு திங்க் பண்ணாதவன் மனுஷனே கிடையாது. அது உழைப்பாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லா மனநிலைகளிலும் இருக்கும், எல்லா மனசுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத நம்ம சில பேர் சொல்கிறது உண்டு, அது விடிய காத்தால் பண்ணால் பிரம்ம முகூர்த்தம், என்ன விடிய காத்தாலன்னு எப்படி, எத்தனை மணிக்கு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை. பிரம்ம முகூர்த்தத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாழிகை என்பது உண்டு, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். சில பேர் 3:30 ஆரம்பிச்சுக்கோங்கன்றாங்க, சில பேர் விடிகிறதுக்கு முந்தி பண்ணிட்டா போதுன்றாங்க. விடிகிறது என்பதே ஒரே நேரத்தில் வராதில்லை, 6 சூரிய உதயம் இருக்குது, 6:20 சூரிய உதயம் இருக்குது. இது எப்படி கணக்கு போட்டுக்குவீங்க எப்போ விடியுதுன்ட்டு, உங்கள் வாட்சை பார்த்தா 6 விடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிறதா, இல்லை. சூரிய உதயம் என்பது வேறு, கையில் கட்டிருக்கக்கூடிய வாட்சின் 6 என்பது வேறு. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நாம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஒரு நாள் என்பது 60 மணிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 24 ஒரு நாள். இந்த 24 என்பது 1 என்பது 2.5. அப்போ நீங்கள் இப்போ ஒரு கால்குலேட்டரில் போடுங்க, 24 × 2.5 போட்டிங்கன்னா 60 வந்துடும். இப்போ ஜோதிடத்தை நாம் ரொம்ப கூறுகூறாக பிரிக்கிறதுக்கு வசதியாக ஒரு நாளை 60 வச்சுருக்கிறோம். இப்போ மற்ற கணிதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபா 200 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் 100 அடிப்படையில் வரும். எல்லா கணக்குகளுமே 10, 20, 30, 100 அடிப்படையில் வரும். ஆனால் ஜோதிடம் மட்டும், ஜோதிடத்துக்கு 100 அல்ல, 100 வேல்யூ என்பது 60. 60 தான் ஜோசியத்தில் 100 வச்சுக்கணும். அப்போ ஒரு நாள் என்பது 60 கொண்டது. காலையில் சூரிய உதயம் 6 அப்படியே கண்டினியூ ஆகி மறுநாள் காலையில் 6 வருகிற வரைக்கும் 60. அப்போ தான் 24 வரும், 60. இந்த 60 30 வரும். ஒரு 2 ஒரு முகூர்த்தம், ஒவ்வொரு 48 ஒரு முகூர்த்தம் மாறும். அப்போ ஒரு நாளுக்கு 30 கொண்டது ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 30 வருஷம் பார்த்தீங்கன்னா 6:48 அப்புறம் வந்து 1:48, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருமணத்திற்கே வந்து அந்த 1:30 இந்த மாதிரி முகூர்த்தம் கொடுப்போம், 6 to 7 அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த 6 to 7 இந்த மாதிரி முகூர்த்தங்கள் உள்ள நுழையும், 48. அதனால தான் முகூர்த்தம் கொடுத்துட்டு சில நேரங்களில் குறிப்புன்னு போட்டு இந்த குறிப்பிட்ட டைமில் 30 இல்லை 40 இல்லை 18 தாலி கட்ட சொல்லுங்க இப்படின்னு எழுதி கொடுக்குற பழக்கம் உண்டு. நான் என் கிளைண்ட்டுக்கெல்லாம் அப்படி கொடுக்கறது உண்டு. ஒரு நாளில் வந்து குறிப்பிட்ட முகூர்த்தத்தை எழுதி கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த 8:00 to 9:00 தாலி கட்ட சொல்லுங்கன்னு எழுதி கொடுப்பேன். அப்போ இதை கணக்கெடுக்கிற போது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுற போது ரொம்ப முக்கியம். அப்போ பிரம்ம முகூர்த்தம் என்பது எத்தனாவது முகூர்த்தம், இப்போ நான் சொன்ன 30 சேர்ந்தது 60 சொன்னேன், இப்போ பிரம்ம முகூர்த்தம் என்பது 28 முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். அப்போ 28 முகூர்த்தம் எத்தனை மணிக்கு வரும், உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரியே காலைல 6 சூரிய உதயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 சூரிய உதயம்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது 3:36 எப்போ, 3:36 4:24 இது மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு வரோம், 3:30 to 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம், தப்பு அது. பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் தலைகளாக கவுத்தி வச்சு பார்க்குற மாதிரி அது. அப்போ 3:36 to 4:24 வரை பிரம்ம முகூர்த்தம், இதை கூட காலையில் 6 சூரிய உதயமாக இருந்தால், சூரிய உதயம் தினசரி 6 இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 6 இப்போ 3:36 அது 48 இதே 6:20 இருந்தால் நீங்கள் தள்ளிக்கணும், 5:50 இருந்தால் நீங்கள் 3 தள்ளிக்கணும். இப்படி நீங்கள் கணக்கு போட்டுட்டு உங்கள் வீட்டில் என்ன கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி கணக்கு போட்டு நீங்கள் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4 திதிகரண யோகம் எதுவும் பார்க்க தேவையில்லை, யாரும் தேவையில்லை. விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு காரியம் பண்ணுங்கள், எல்லாம் சக்ஸஸாக போகும்.
இப்படிப்பட்ட பலமான முகூர்த்தமாக இருந்ததுனால தான் அந்த காலத்திலேயே பிரம்ம முகூர்த்தம் என்று அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது. பிரம்மம் என்றால் படைப்பு, முகூர்த்தம் என்றால் நல்லது, நல்லது படைக்கப்படுகிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம். அது இது ஒரு பக்கம் இருக்கா, இதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம். இப்போ நிறைய பேர் இந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் கேட்குற கேள்வி, அபிஜித் முகூர்த்தம் எத்தனை மணிக்கு வருது சார், அன்னைக்கு ஏதோ பண்ணாங்களே மத்தியான நேரத்தில் பண்ணாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக மத்தியானத்தில் எதுவும் பண்ண மாட்டோமே, முகூர்த்தம்னாலே காலையில் தானே வைப்போம், ஏர்லி மார்னிங் பண்ணுவோம், இல்லை 9 to 10, புதன்கிழமை இருந்தால் 9 to 10 பண்ணுவோம், இது என்னது இப்படி மத்தியான நேரத்தில் முகூர்த்தம் வச்சாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் சொன்ன பாருங்க, ஒரு 60 நாளைகளில் 30 முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னல, இந்த 30 முகூர்த்தத்தில் 28வது முகூர்த்தத்துக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் இல்லையா, அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. 28வது முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். இதே வெறும் 8வது முகூர்த்தம், 28 பிரம்மம், வெறும் 8வது முகூர்த்தம் வந்து அபிஜித் முகூர்த்தம். அப்போ இது எத்தனை மணிக்கு வரும், காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் வச்சுக்கோங்களேன், 48 போட்டுட்டு வாங்க, 7:48 முடிஞ்ச உடனே 8வது 48 எங்கே துவங்கும், 11:36 துவங்கும் காலையில். அப்போ இந்த 11:36 12:24 வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம். இது சிம்பிள் தான், இப்படி புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம் என்பது 60 நாழிகை 30 முகூர்த்தங்களில் 28வது முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் என்பது 60 நாழிகை 30 முகூர்த்தங்களில் 8வது முகூர்த்தம். அப்போ இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு அப்படிப்பட்ட பலம் உண்டான்னு கேட்டால், உண்மை. இந்த அபிஜித் முகூர்த்தத்துலேயும் கூட இந்த நட்சத்திரங்கள் ரெண்டும் சேருகிற காலம் வரும், உத்தரம் அஸ்தம், இந்த ரெண்டும் அந்த மத்தியான நேரத்தில் அப்படி ஒருத்தர் விலக ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அருமையான அபிஜித் முகூர்த்தமாக இருக்கும். உத்தரமும் அஸ்தமும் இணைகிற நேரம் என்பது அந்த அந்த கரெக்டாக அந்த 11:36 கொஞ்சம் சூரிய உதயத்தை பொறுத்தாலும் முன்ன பின்ன இப்படி வருகிற காலம் ஒன்று சேர்ந்ததுன்னா அது பிரமாதமான அபிஜித் முகூர்த்தம். வெற்றி தான், தோல்வியே இல்லை. தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வரந்தாது. ஸோ என்ன இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறதுக்கு பொறுமை இல்லை மக்களுக்கு, இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க தெரியல, அவங்க நடக்கிறான் போ அப்படின்றாங்க. இதை செய்து பார்த்து அனுபவித்து உணர்ந்து கொண்டவர்கள் இதை ஒரு நாளும் இழக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த செய்திகள் உங்களுக்கு மிக பொருத்தமானவை. நீங்கள் என்ன பண்ணணும், இதை கேட்டுட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்தம் பார்த்து ஒரு காரியம் பண்ணுங்கள், ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அந்த அபிஜித் முகூர்த்தம் எத்தனை மணிக்கு வருதுங்கிற நோட் பண்ணிக்கிட்டு, அதுலேயும் குறிப்பாக உத்தரமும் அஸ்தமும் வந்ததுன்னா, உத்தராடமும் திருமணமும் வந்ததுன்னா, இந்த ரெண்டு தான் கிருத்திகர ஓகனிக்கு வராது, உத்தராடம் திருவோணம் கனெக்ஷன் ஆகிற இடம், உத்தரம் அஸ்தம் கனெக்ஷன் ஆகிற இடம், இந்த ரெண்டும் கனெக்ஷன் ஆகிற இடத்துல இப்படிப்பட்ட மத்தியான நேரத்தில் அபிஜித் முகூர்த்தம் வந்து துவங்குறதா இருந்தால், அன்னைக்கு கரிநாளாக இருந்தாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பணிகளை ஆற்றுங்கள். நிச்சயம் தொட்டகாரியம் துளங்கும், இறைவனே உங்களுக்கு பக்கத்திலிருந்து அருள்வார். இதுதான் உண்மை. இந்த முகூர்த்தங்கள் என்பது எப்பொழுதுமே மிகப்பெரிய பலமான சக்தி படைத்தது. முகூர்த்தங்கள் என்பது வேறொன்றும் இல்லை, மவுகூர்த்தம்னு பேர். அந்த 33,000 தேவதைகளும் அந்த பக்கத்திலிருந்து அருள் கொடுக்கிற நேரத்துக்கு பேர் தான் முகூர்த்தம். மனிதனுக்கே ஒரு சொல் வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா, ஏ அந்த வாயில் விழாதப்பா அப்படியே நடந்துடும், என்ன அர்த்தம், அந்த வாய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அவன் சொல்லுகிற சொல் பழிச்சிரும்னு பயப்படுறான். இப்படிப்பட்ட ஒரு அனுகூலம் இருக்கிற போது இறையருளே பக்கத்திலிருந்து அபிஜித் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 33,000 தேவதைகளும் பக்கத்தில் இருந்து கொண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துனா, உங்கள் பெற்றோர்கள் வாழ்த்துவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்படி மன சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, அதே போல் இந்த தேவதைகளின் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையை மிக வரலாறாக மாற்றி காட்டும். அதற்கு இந்த முகூர்த்தங்கள் துணை செய்யும். பயன்படுத்தி பாருங்கள்.